ஒரு 100 கோடி ரூபா போன நான் சம்பாரிச்ச தீர்வன் நீங்களா ஒரு டேட்டாவை போட்டுக்கிட்டு நீங்களா ஒரு சாஃப்ட்வேரை போட்டு உங்களுக்கு யாரு கேட்டது 100 கோடி ரூபா சம்பாதிக்கும் உங்களுக்கு எவன் கேட்டான் 5000 கோடி ரூபா ஒருத்தன் ஒரு நாள்ல சம்பாதிக்கிறான்னு வச்சுப்போம் வெறும் 500 ரூபா ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னு வச்சுப்போம் இது ரெண்டுத்துல யாரு சந்தோஷமா இருக்கானுங்கன்னு நினைக்கிறீங்க இதனாலதான் அடிக்கடி நான் என்ன பண்ண பிச்சை எடுக்க கிளம்பிடுவேன் இங்கே அது யாரும் இல்லாதப்ப ஏன் என் மைண்ட் 5-star ஹோட்டலுக்கே பழகிருச்சா இல்ல மறுபடியும் நம்மளால குப்பை தொட்டியில படுக்க முடியுதான்னு கூட அப்பப்ப செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறது இதுக்கு பேர் என்ன நான் வந்து சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன் இப்போ ஃப்ரீ கிளாஸு நான் வந்து 6-8 ஆறாம் தேதி நான் அட்டன் பண்ணேன் வந்து அட்டன் பண்ணேன் என்னால் ஒன்றும் அது எப்படி வார்த்தையில் சொல்லணும்னு எனக்கு தெரியல கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வரேன் எனக்கு ரொம்ப நல்ல செய்தி ஒன்று வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியூர்லாம் போனால் எனக்கு வேலை தடங்கள் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப வேலை தடங்கு பண்ணுவோம் ஏதாவது ஒன்று வேலை பிடிக்கல செட் ஆகணும்னா உடனே வீட்டுக்கு வந்துடுவான் எனக்கு இது ஆகுது ஏதாவது செட் ஆகலன்னு சொல்லிட்டு அப்புறம் கவர்மெண்ட் வேலை லோக்கல்லே ட்ரை பண்ணேன் அப்புறம் நான் அதுக்கும் போயிட்டு கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரியாக இருந்தது ஜாப்பு போனேன் போயிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கும் லோக்கல்லே சரி நமக்கு என்ன தான் செட் ஆக போகுது அப்படின்னு வாழ்க்கையை பற்றி எனக்கு பயம் வந்துடுச்சு அப்புறம் சரி நம்ம பரம்பூர் கிளாஸ் ஃபவுண்டேஷன் போவோம் கிளாஸ் ஒரு நாள் அட்டன் பண்ணணும்னு போனேன் அண்ணங்க எல்லாம் டீச்சர் வாங்கிட்டு நான் வெளில வரேன் நான் எங்கே இந்த கான்ட்ராக்ட் வேலை விட்டனோ லோக்கல் சிதம்பரத்துலேயே அதே இது வந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க வாப்பா தம்பி ஜாயின் பண்ணு அப்படின்னு மறுநாள் அவங்களே வந்து என் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கால் பண்ணி வீட்டுக்கே வந்தாங்க வந்து அந்த அண்ணன் வந்து என்ன விட்டு போனாங்க வேலைக்கு நான் வேலை இல்லாமல் வந்து வந்துட்டு போகிறாங்க எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல எல்லாம் ஒரு அப்படியே திடீர்னு ஒரு மாற்றமாக இருக்குது அது என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல குருவே சொல்லணும் ஒரு 100 கோடி ரூபா போன நான் சம்பாரிச்ச தீர்வன் நீங்களா ஒரு டேட்டாவை போட்டுக்கிட்டு நீங்களா ஒரு சாஃப்ட்வேரை போட்டு உங்களுக்கு யாரு கேட்டது 100 கோடி ரூபா சம்பாதிக்கும் உங்களுக்கு எவன் கேட்டான் நீங்களா ஒரு பில்டப்பு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறது நீங்களா அப்புறம் ஓட வேண்டியது 100 கோடி எங்கடா சம்பாதிக்கிறது எங்கடா சம்பாதிக்கிறது நிம்மதி போச்சு ஐயையோ வாய்ப்பு கிடைக்கலையே சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்க முடியலையே போதா குறைக்கு சுகர் டிபி வேற வந்துருச்சு என்னடா பண்றேன்னு சொல்லி ஒரு 70-80 வயசுல 100 கோடி சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன காசு பணம் வசதி இதெல்லாம் கடந்து உங்களுக்கு என்ன நிம்மதி இருக்கா ஹெல்த்தினஸ் இருக்குமா 5000 கோடி ரூபா ஒருத்தன் ஒரு நாள்ல சம்பாதிக்கிறான்னு வச்சுப்போம் வெறும் 500 ரூபா ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னு வச்சுப்போம் இது ரெண்டுத்துல யார் சந்தோஷமா இருக்கானுங்கன்னு நினைக்கிறீங்க 500 ரூபா சம்பாதிக்கிறவன் தான் சந்தோஷமா இருப்பான் ஏன்னா இந்த 5000 கோடி ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 5000 கோடியோட போதுன்ற மனநிலை இருக்காது மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த 5000 கோடி எப்படி 10,000 கோடியா மாத்துறதுன்னு ரெண்டாவது இந்த 5000 கோடி இவன் சம்பாதிக்கும் போது அனுபவிக்கணும்ன்ற எண்ணம்லாம் இருக்காது பிசினஸ்ல பிஸியாவே இருப்பான் நம்ம பார்ப்பேன் சில கோடீஸ்வரனுங்கள்லாம் கவுன்சிலிங் கொடுக்கும்போது பிஸியாவே தான் இருக்காங்க நமக்கு நல்லா தெரியும் எதுக்காக இப்படி வர எப்படி சுத்தி எங்க போனாலும் ஒரு பயனும் கிடையாது அதனால என்ன என்ன நம்மளோட பணம் காசு கொஞ்சம் அதிகமா வச்சிருப்பான் ஆனாலும் அந்த பணம் காசு அவனும் பயன்படுத்த முடியாது அவனே நினைச்சாலும் இன்னைக்கு பல கோடி சேரர்கள் லிக்விடிட்டியா இருக்கும் அதாவது ப்ராப்பர்ட்டியா லேண்டா தான் வச்சிருக்காங்க அவங்களே நினைச்சாலும் விற்க முடிய மாட்டேங்குது இன்னைக்கு எத்தனை கோடி சேரங்கிட்ட இன்னைக்கு லிக்விடிட்டியா ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க லிக்விடிட்டினா கேஷ் ஹேண்ட்லிங் அர்த்தம் பணமா எத்தனை பேர் பணம் வச்சிருக்காங்க ரொம்ப ரேர் தான் பொண்ணுங்க சுருக்கு போயில இருந்து கூட பணத்தை நீங்க கலெக்ட் பண்ணிடலாம் பிசினஸ் மேனு கிட்ட இருந்து லிக்விட் கேஷ் வாங்கவே முடியாது இப்ப நான் என்ன கேக்குறேன் 5000 கோடியை சம்பாரிச்சுட்டு அது என்னங்க வெறும் ஷோக்கு தானுங்க அது ஒரு 4 பேர்கிட்ட பில்டப் பண்ணுவீங்க 5000 கோடி சம்பாரிச்சிட்டேன்னு 5000 கோடி நீங்க சம்பாரிச்சிங்க உங்களை பாக்குறவங்களாம் என்ன பெரிய கர்த்தரின் பிள்ளை மாதிரியா பார்ப்பாவே எப்படா அவன்கிட்ட இருந்து எவடா பணம் வாங்கலான்னு தான் பார்ப்பான் அப்ப எப்படி உங்கள்கிட்ட உண்மை தன்மையா இருப்பானுங்க உங்க புருஷன் முன்னாடி உங்கள்கிட்ட உண்மையா இருக்க மாட்டான் செம்மையா நடிப்பாங்க நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது உண்மையா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க பணம் காசு உங்கள்கிட்ட அளவுக்கு அதிகமா இருக்குன்னா நடிப்பு எங்கிருந்து வரும்னே தெரியாது அது எப்ப நடிப்புன்னு உங்களுக்கு தெரியும்னா எல்லா பணமும் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆஹா இத்தனை பேர் நடிச்சிருக்காங்களே பணம் எப்ப என்ன உங்களுக்கு அவசியமா தேவையான பணம் தான் அவசியம் தேவைக்கு அதிகமான அவன் அதை அனுபவிக்க மாட்டான் 1000 கோடியே ஆனா இந்த 500 ரூபா சம்பாரிச்சான் பாருங்க 100 ரூபா சேர்த்து வச்சுட்டு 400 ரூபா 100 ரூபா குடும்ப செலவுக்கு வச்சுட்டு 300 ரூபா பிடிச்ச மாதிரி தியேட்டருக்கு போவான் பானிபூரி வாங்கி சாப்பிடுவான் இவன் தாங்க வாழ்ந்தான் அவன் எங்க வாழ்ந்தா 1000 கோடி வச்சிருக்கிறவன் 5-star ஹோட்டல் ரூம் போட்டு தூங்குனாதான் வாழ்ந்தது கணக்கா வாழ்ந்ததுக்கு ஈக்குவலா அப்படி ஏதாவது இருக்கா
ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நான் ரூம் எடுத்து தூங்கினா தான் நான் நிம்மதியாக தூக்குறோன்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? உங்கள் மைண்ட் செட்டப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன ஆயிடுச்சு? இதனால தான் அடிக்கடி நான் என்ன பண்ண பிச்சை எடுக்க கிளம்பிடுவேன் இங்கே, யாரும் இல்லாதப்போ. ஏன் என் மைண்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கே பழகிருச்சா, இல்லை மறுபடியும் நம்மளால் குப்பை தொட்டியில் படுக்க முடியுதான்னு கூட அப்பப்போ செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறது. இதுக்கு பேர் என்ன? என்னை பார்த்தா கொஞ்சம் பைத்தியகார மாதிரி தான் தெரியும், பட் நல்லது இது இப்படி இருக்கிறது. இப்போ தான் ஒரு வாரத்துக்கு மாதிரி பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் திருப்பூரில். அந்த ஏரியா பேர் என்ன ஏரியா? பல்லக்கவுண்டன் பாளையம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, என் பெருமைக்காகலாம் கிடையாது, உங்களை நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செல்ஃப் அனலைஸ் எதில் பண்ணணும்? என் உடம்பு என் மனசு ஒரு விஷயத்துக்கு கம்ஃபர்ட்டாக போய் சிக்கிருச்சா, இல்லை இதுலேருந்து வெளியில் வரக்கூடிய தன்மையிலையும் நான் இருக்கணும்னு செக் பண்ணணும். நீங்கள் எப்படி நீங்கள் சரியான வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னு சொல்ல முடியும்? நல்ல மூணு வேளைக்கு சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு டைம் டைம் கிடச்சிச்சுன்னா அதில் போய் சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதில் நீங்கள் என்ன விளையாடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தமா? சூப்பராக ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணிட்டேன் தம்பி, எனக்கு வாடகை வந்துக்கிட்டே இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறேன், என்னோடய வளர்ச்சியே வேறு மாதிரி மாறிச்சு. இதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை, இதுக்கு நீங்கள் வெக்கப்படணும், வேதனை போடணும். செட்டப் பண்ணி இந்த உலகத்தை வாழ்கிறதுக்கு ஒரு ஒரு மேட்ரு ரெடி பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். அது இல்லை உங்களோட வாழ்க்கையோட நோக்கம். ரெகுலர் இன்கம் ஏற்படுத்தி விட்டுட்டு நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த இன்கம் உங்களுக்கு பயன்படுன்றதை ஏற்படுத்தி விட்டுட்டு மற்ற நேரம் பூரா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவனை அடைவதற்குண்டான வழியை பார்க்க வேண்டும். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.